வணக்கம் பகலி. எழுத்தாளரான சுஜாதா வீட்டில் நடந்த சம்பவம் தாங்க இது. முடிந்த அளவுக்கு இந்த விடிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஒரு நாள் எழுத்தாளர் சுஜாதா வந்து வீட்டில் இருக்கும்போது அவருடைய நண்பர் வந்து அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு எப்பவும் பேசுற மாதிரி சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய மனைவி வந்து அவருக்கு காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ எழுத்தாளரான சுஜாதா கிட்ட அவருடைய நண்பர் வந்து சொல்றாரு, நண்பா நான் உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உன்னுடைய வீட்டுக்கு எழுத்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்து விலைக்கு வந்திருக்கு. அந்த வீடை நான் வாங்க போறேன். அது வந்து ஒரு 3 பெட்ரூம் ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடு. நான் அந்த வீடை வந்து வாங்க போறேன். அதை என்னுடைய காசை போட்டு வாங்கிட்டு அதை வந்து ஓம் பேரை நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நண்பர்கள் ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ காஃபி கொடுக்க வந்து அவருடைய மனைவி வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடிய விஷயத்த எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே பேசி முடிச்சுட்டு அவருடைய நண்பர் வந்து வீட்டுக்கு போயிட்டார். அவர் போன பிறகு அவருடைய மனைவி வந்து சுஜாதா கிட்ட வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுத்தாளர் சுஜாதா வீட்டில் நடந்த சம்பவம் தான் இது, முடிந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னங்க, நான் ஒன்னு கேட்டா அதை தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? தயங்கி தயங்கி தன் கணவனிடம் இப்படி கேட்டவர் தான் திருமதி சுஜாதா. மனைவியை திரும்பி பார்க்காமலே என்ன கேட்க போறே என்றார். இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரே உங்களுடைய நண்பர், அவருக்கு நீங்க தானே அட்வைசர்? அவருக்கு இல்ல, அவருடைய கம்பெனிக்கு தான். திருமதி சற்று நேரம் மௌனமாக இருந்தார். சரி, என்னமோ கேட்கணும்னு சொன்னியே. ஆமா, சீக்கிரம் கேளு என்றார் சுஜாதா. ஒண்ணுமில்லங்க, அவர் புறப்படும் போது ஒன்னு சொல்லிட்டு போறாரே அதுதான் என்றார். என்ன சொன்னாரு? எனக்கு ஞாபகம் இல்லையே என்றார் சுஜாதா. சுஜாதா தன்னிடம் போட்டு வாங்குவதை திருமதி தற்போது புரிந்து கொண்டார். அதுதாங்க அந்த வீடு விஷயம் என்றார். என்ன வீடு? நம்ம வீட்டுக்கு எதிர இருக்கிற அந்த 3 பெட்ரூம் வீடுங்க. அதுக்கு என்ன இப்போ? அந்த வீட்டை அவரே விலை கொடுத்து வாங்கி அதை நம்ம பேருக்கு முடிச்சு தரேன்னு சொன்னாரே. நம்ம வீட்டுக்கு வந்த என்னுடைய நண்பர் சொல்லிட்டு போனாரே, அதுதானே? ஆமாங்க ஆமாங்க, அதே தாங்க. எதனால அப்படி சொல்லிட்டு போறாரு? உடனே அவருடைய மனைவி சொன்னார், உங்க மேல உள்ள அபிமானம்தான். சரி, இப்போ நாம இருக்கிறது இது நம்ம சொந்த வீடுங்க, சொந்தமா வாங்கின வீடுங்க. சரி, இது எத்தனை பெட்ரூம் இருக்கு? 3 பெட்ரூம் வீடுங்க. சரி, இது உனக்கு வசதியா இல்லையா? இருக்குங்க, ஆனாலும் அதையும் சேர்த்து வாங்கினா 6 பெட்ரூமா இன்னும் வசதியா இருக்கும்ல. நாம எதுவும் பணம் செலவு பண்ண போறது இல்லையே, உங்க நண்பர் தானே பணம் கொடுக்க போறாரு. சற்றென்று மனைவியை நோக்கி திரும்பினார் சுஜாதா. இதோ பாரு, நான் அவர் கம்பெனிக்கு அட்வைசர், அதுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கிறார், வாங்கிக்கிறேன். புரியுதா? புரியுதுங்க. நாம உழைக்கிறதுக்கு ஒருத்தர் பணம் கொடுத்து அதை நாம வாங்கிட்டா அதுக்கு பேரு நேர்மை. ஆனா நாம உழைக்காமலேயே ஒருத்தர் நமக்கு பணம் கொடுத்தா அதை நாம வாங்கிட்டா அந்த நிமிஷத்துல இருந்தே நாம அவருக்கு அடிமை. புரியுதா உனக்கு? இப்ப சொல்லு, நீ இந்த உலகத்துல நேர்மையா வாழணும்னு ஆசைப்படுறியா அல்லது அடிமையா வாழணும்னு ஆசைப்படுறியா என்றார். நேர்மையா தான் என்றார். இப்போ இனிமே இதை பத்தி நீ பேசவே கூடாது, சரியா என்றார் சுஜாதா. எழுத்தாளர் சுஜாதாவுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு என்னுடைய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.